அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் நம்ம மண்டபத்தில் போடக்கூடிய அந்த பில்லருக்கு மேலே வரக்கூடிய சின்ன டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மண்டபத்தோட லுக்கையே நமக்கு மாற்றி காட்டும். ஸோ நம்ம அதில் வந்து சில பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம் சரிங்களா. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேட்டர்ன் கிட்ட போட்டு காட்டுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்றது தெரியும். எந்தெந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். பெயிண்டிங்கோட சைஸை பொறுத்து நான் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோமோ அந்த ரெண்டு பேட்டர்ன் போட்டு காட்டுறேன். இது வந்து ரேர்லி யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது ரொம்ப பெரிய பெயிண்டிங் பண்ணுறப்பவோ அல்லது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறப்பவோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும் ரிசல்ட்டு. மண்டபத்தோட லுக்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த தூண் அந்த பில்லரோட டிசைனை பொறுத்து நமக்கு வேறு ஒரு அவுட்லுக் கிடைக்கும். ஸோ நம்ம அதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ரசனையை நம்மளுடைய அந்த சில சில நுணுக்கமாக சில சில சேஞ்சஸ்லாம் கொடுக்குறப்போ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகு வந்து அதிகப்படுத்தி காட்டும் நம்மளோட ஒர்க்கில் சரிங்களா. நம்மளோட போர்டோட லுக்கே வந்து கொஞ்சம் மாறி நமக்கு வந்து ரொம்ப இஷ்டமாக பிடிச்சிக்க தெரிகிற அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் யூனிக்காகவும் தெரியும் நமக்கு. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு போட்டது வந்து கொஞ்சம் பெரிய பெயிண்டிங்லலாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம பில்லரை வந்து இறக்கி விட்டு நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி வரும். அப்படி பில்லர் போட இடம் இல்லைன்னா டைரெக்டாக அந்த இந்த பேட்டர்னோட நிறுத்திட்டு மேலே மண்டபம் போடலாம், இல்லைனா கீழே அந்த மாதிரி பில்லர் இறக்கி விட்டுக்கலாம். மேலே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பேட்டர்ன். இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான். அந்த கீ இப்போ ஃபஸ்ட்டு போட்டது மட்டும்தான் கொஞ்சம் வந்து பேட்டர்ன் கொஞ்சம் பெருசாக தெரியும். மற்றது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பேசிக்கான பேட்டர்ன்ஸு, பேசிக்கான டிசைன்ஸ் தான், ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அடுத்த பேட்டர்ன். நம்ம செகண்டை போட்டது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டைப், ஒரு லைனில் கொடுத்துட்டு அப்படியே நம்ம பென் கொடுத்துட்டு பில்லர் போட்டுடலாம். உள்ளே வந்து ஒரு சின்ன கட் கொடுத்து உள்ளே சின்ன பேட்டர்ன் ஏதாவது கொடுக்குறதா கொடுக்கலாம், நல்லா விட்டுடலாம். மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு நல்ல கிராண்ட் லுக் கிடைக்கும். அதாவது பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் சிம்பிளாக, பட் அதில் பார்க்குறப்ப நமக்கு கண்ணுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா கிராண்டாக தெரியும். இந்த பாருங்கள், இந்த போல் போட்டு இது ரிவர்ஸ் பேட்டர்னில் அதே அந்த எஸ் டிசைனை வந்து கீழே போட்டுட்டு அதிலேருந்து பில்லரோட நம்ம இந்த ஸ்பேசிங்கை பொறுத்து பில்லர் வேணானா இப்படியே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து பில்லர் போடலாம், இல்லைனா சைடில் வெளிப்பக்கமாக இருந்து கூட, அதாவது என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து கூட ஒரு பில்லர் போட்டுக்கலாம், இல்லைனா இது போல் இந்த இடத்துலேருந்து கூட சின்னதாக ஒரு பில்லர் போட்டுக்கலாம். நமக்கு என்ன மாதிரி அந்த ஸ்பேசிங் இருக்கோ அதுக்கேற்றது போல் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்த பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நார்மலாக அந்த ஸ்டோன்ஸ்க்காக கொடுத்துட்டு அப்புறம் ஒரு கோப் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பெல் கீழ் பக்கமாக காமிச்சு கொடுத்துட்டு பில்லர் போட்டுக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இப்போ போடுறது எல்லாமே நம்ம நார்மலாக இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் நிறைய பெயிண்டிங்ஸில், அந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து டபுள் பில்லர் டிசைன் கொடுக்குற மாதிரி வரும். இது வந்து ஃபைனலாக இதுவும் நார்மலாக நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த டபுள் டிசைன் கொடுத்து கீழே இறக்கி கொண்டு வர்றது. இதுவுமே காமனாக யூஸ் பண்ணுற பேட்டர்ன் தான். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க பேட்டர்ன் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிப்பீட்டடாக நம்ம போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றத பார்த்து கொடுத்துருக்கேன். இந்த பேட்டர்ன்லேயும் கூட இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். இதோட வந்து நம்ம போட்டிருக்க அந்த டிசைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பெயிண்டிங்கில் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றப்ப நான் நோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் நம்ம தொடர்ந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்டர் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா.